கிராமத்துல வச்சுட்டு வராங்க. இது வந்து அந்த 9 வருஷமா போயிட்டு 9 வருஷம் நாங்க இருக்க. முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க வந்து கடைத்தொழிலாளர், எங்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா எங்களால கடைத்தொழில் செய்ய முடியாது. முதல் நாங்க வாழ்றதுக்கு எங்க தொழில் முக்கியம். வீடு வந்தது வந்து 100 வீட்டு கடைத்தொழில் கால 100 வீட்டு கிட்ட காணி தான் தந்தது. வந்து இந்த வேலைக்கு எங்களுக்கு வீட்டு திட்டமோ ஒன்றுமோ இல்ல. இப்ப வந்து எங்களை எழுந்தி மாந்தையில போய் அங்க இருந்துச்சு. எங்களுக்கு விவசாயம் தெரியும், எங்களுக்கு தெரியும் முதல் கடைத்தொழில் மட்டும்தான். எங்களால அது மட்டும்தான் செய்ய இயலும். அங்க வாடி அமைச்சு தர நீங்க போயிருங்க. அதுக்கு வாடி தொழில் இல்ல. நாங்க செய்யற தொழில், நாங்க செய்யற தொழில் வந்து கட்டு வேலை. அந்த தொழிலுக்கும் இவங்க வாடி அமைச்சு தரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சரியா? அதனால நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு அங்கதார வீட்டை நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு 100 வீட்டு திட்டம் என்று சொல்லி தந்த மாதிரி எங்களுக்கு வீடு திட்டத்தை தாங்க, மடிகால் அமைப்பு செய்ததாங்க. ஆனா நாங்க எங்கட ஹானிக்கு மண் அடிச்சு வீட்டை உயர்த்துறோம். ஹானியை உயர்த்திட்டு படிய சேர்த்திங்க நாங்க இது போல எங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் சந்திரிஞ்ச வாழ்ந்த இடம் இது. இந்த இடத்தை விட்டு எங்களை வேற இடத்துக்கு போச்சுன்னா எங்களால யாராலையும் முடியாது போறதுக்கு. இப்ப சில பேர் போறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த இடத்துல பிறந்திருக்க மாட்டாங்க, அவங்க சந்ததி இந்த சந்ததியா இருக்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல. இந்த எங்க இங்கிருந்து எங்க மாந்தைக்கு போக சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே வந்து கடற்கொள்ளி இப்ப கடற் தொழிலாளர் மாந்தில பேர் வச்சுக்கீங்க. இப்ப நான் வந்து தொழில் செய்யறது வந்து சவுத்வேர். இப்ப நான் வந்து தொழில் செய்யணும் எங்க அங்க எப்ப நான் வீட்டை போய் எத்தனை மணிக்கு வந்து நான் தொழில் செய்ய முடியும்? எத்தனை மணிக்கு அப்பதான் அங்க இருக்கும்? நான் வந்து கடற்கரையில படுத்து கிடக்கும். தொழில் சாம்பங்கள் எங்க நான் எடுத்துட்டு போய் எப்படி எடுத்துட்டு போய் எப்படி